கல்யாணம் முடிஞ்சிரும். உன்ன ரூம்க்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலக்குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்ன பாப்பேன், நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப. அப்புறம் பால் டம்ளர் எடுத்துட்டு வருவ. கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிருவ. அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ கூல. ஏப்பா எக்ஸ்பிரஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துகிட்டு இருக்கிய, எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? காட்டு மூலையில் ஒரு ஜோண்டி குயில் சேர்ந்துடுச்சு. என்னமா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பரிப்பா வந்து நானும் செம்பாவோ வாங்க பறிக்கலாம். வந்து பரிப்பா என்னமா இது தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்கறிய. சரிப்பா அது வந்து அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி இல்ல எறும்பு கடிச்சு பிடிச்சு. எறும்பு பிடிச்சோ இல்லையோ என் பொண்ணை பிடிச்சிட்டேன். என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே நான் பேசுறேன். வாங்க இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொண்ணாட்டா மாறாட்டா இப்பதான் வரணும், அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பயந்தா கோழி. ராஜா நான் வந்துடுவேன். வாங்க தாயி. தாயி ஐயோ உட்கார வைக்கிறமே. இல்ல பரவாயில்ல, நான் இங்க நினைக்கிறேனே. ஐயா போர் கொண்டு ஐயா. அம்மா நீயே போயிட்டுருவாமா? ஆட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்கும்மா. நானே கொண்டு வரேன் தாய். புல்லு போ, புல்லு போ, புல்லு போ. அம்மா உள்ள போ. எப்படி தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா கிளாஸ்மா. மோரா? அது பாரு தாயி. அதுதான் வந்து மோர் வந்து பாலாயி இல்ல பால மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. பாலு மோர் நல்லா இருக்கு. வரே. ஏண்டா வண்டியை நிறுத்த சொன்னேன்? அங்க பாருங்கம்மா. ஷோ டைம் ஆச்சுன்னு காணுமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டே சுத்தம். உனக்கு தந்தி வந்திருக்குமா? எப்பவுமே போஸ்ட்மேன் தான் தந்தியை கொண்டு வந்து கொடுப்பா. இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுக்குற. வெரி அன்யூஷுவல். ராஜா டைம் என்னாச்சு? 3 நிமிஷம் லேட்டு. ஆமா 3 நிமிஷம் லேட் ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் வரதுக்கு 3 நாள் ஆனா? கௌரி
அப்பா என் படிப்பு விஷயமா பேசுறதுக்கு ஊருக்கு வர சொல்லி டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. நான் மேற்கொண்டு படிக்க போல. அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு என்ன ஏமாத்திர மாட்டே. வாழ்ந்த உங்களோட தான் வரவே, செத்த உங்களோட தான் சாவே. இது சத்தியம். காதலிச்சதுக்காக என் பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கா. இதுவே நான் பெத்த பொண்ணா இருந்தா உன்கிட்ட முறப்படி பேசி இவங்க கல்யாணத்தை எப்பவும் முடிச்சிருப்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து பரிசம் போட முடியாது.
குடிசையோ கூட அவன் உன் மகன் கூட வாழ முடிவு எடுத்துட்டான். அவளை நீ மருமகளா ஏத்துக்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் வாய் பேச்சுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் ஒத்து வராதுங்க. உங்க தம்பி குணம் இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுங்க ரெண்டுத்தையும் குறுகி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவார். நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் ஐயா, எங்களை விட்டுருங்க. எனக்கு என் புள்ள வேணும். உன் புள்ளதான் உனக்கு பெருசுன்னு சொன்னியே, இப்போ உன் புள்ள வேணுங்கிறதுக்காக உன் காலை பிடிச்சு கிடக்குறான். இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா காதலிச்ச மறு நிமிஷமே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். உனக்கு இருக்கிற பயம் என்ன? ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வு தானே, அது உனக்கும் எனக்கும் தான். காதலுக்கு முன்னாடி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அது விதிவிட்ட வழி.